உங்கள் அன்பிற்குரிய காளிராஜ செல்வன், உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்களும் வாழ்த்துக்கள். ஆசிரியர் யூடியூப் சேனல் மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆசிரியர் யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்களோடு இன்று பேசப்போகிற விஷயம் என்னவென்றால், தமிழ்நாட்டிலே வடக்கு பகுதியிலே செய்யாறிலே நடந்த திராவிட கருத்தியல் ஆசிரியர்கள் சங்க மாநாடு ஆயத்த கூட்டம் பெற்றிருக்கிறது. அதை பற்றி நமது தனியார் பள்ளி கல்லூரி ஆசிரியருடைய முதன்மையான ஒரு தலைவராக இருக்கிறது அன்பர் கார்த்திக் நதிகரன் அவர்களும் அதை பற்றி எழுதியிருக்கிறார். இப்படி ஆசிரியர்கள் பெருமக்களிடையே இப்படிப்பட்ட ஒரு திராவிட கருத்தியல் ஆசிரியர் சங்க மாநாடு என்று ஒன்றை அவர்கள் நடத்தி ஆசிரியரிடையே ஒரு பிரிவினையை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அங்கே அரங்கேற்றியிருக்கிறார். திராவிட கருத்தியல் என்பது மனிதர்களை பிரிக்கக்கூடிய ஒரு கருத்தியலாகத்தான் இருக்கு. திராவிடம் ஆரியம் என்பதெல்லாம் மனிதர்களை பிரிக்க ஆசிரியர்கள் என்பவர்கள் அனைத்து மாணவர்களுக்குமான ஆசிரியர்கள். அங்கே அனைத்து மாணவர்களும் படிப்பார்கள். அங்கே நீங்கள் ஆரியர் திராவிடர் என்றெல்லாம் நீங்கள் பார்க்கும் போது, அந்த பேதமையை நீங்கள் உருவாக்கும் போது, அந்த சின்ன பிஞ்சி உள்ளங்களிலே அவர்கள் எப்படி அவர்கள் நல்ல முறையில் வளர முடியும் என்பதை நாம் யோசிக்கிறோம். அதனால் இந்த சித்தாந்தங்கள் எல்லாம் அவர்கள் பெரியவர்களான பிறகு அவர்கள் அவர்களே தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கட்டும் என்பதை வைத்துக்கொண்டு ஆசிரியர்கள் இந்த மாதிரியான ஒரு கூட்டங்களை கூட்டி ஒரு இந்த மக்களை பிரிக்கக்கூடிய ஒரு காரியங்களிலே நீங்கள் செயல்பட வேண்டாம் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு ஆளுகின்ற கட்சியிலே அவர்கள் சார்ந்தவர்களாக இருக்கின்ற ஆசிரியர்கள் தான் இதே மாதிரியான விஷயங்களை எல்லாம் அவர்கள் செய்யக்கூடிய தைரியம் உண்டு. கொஞ்ச நாளைக்கு முன்னால் திராவிட ஒழிப்பு மாநாடு என்று வரும்போது அங்கு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை மற்றவர்கள் தான் சொல்லி அவங்க எல்லாம் காவல்துறை எல்லாம் அவர்களை நடத்தவே விடவில்லை. 1960களிலே அங்கே மாப்போசி அவர்கள் திராவிட ஒழிப்பு மாநாடு 3 மாநாடுகளை நடத்தியிருக்கிறார். அப்போது முதலும் நடைபெற்றிருக்கிறது. ஆனால் இப்போது இவர்கள் திராவிட கருத்தியல் ஆசிரியர் சங்க மாநாடு பள்ளியிலே நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இவர்கள் உருவாக்குகிறார். பள்ளி ஆசிரியர்களிடையே இவர்கள் இந்த சித்தாந்தத்தை எடுத்து சென்று மக்களை பிடிக்கக்கூடிய ஒரு செயலிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் நான் ஆசிரியர் பெருமக்களுக்கு நான் சொல்வது என்னவென்றால், இந்த மாதிரியான ஒரு வேற்றுமையை உண்டாக்கக்கூடிய செயல்களிலே நீங்கள் ஈடுபட வேண்டும். எல்லா மக்களுக்குமான ஆசிரியர்கள் விளங்க வேண்டும். அங்கே நீங்கள் இந்த மனிதர்களை எந்த ஒரு பெயர் வைத்து நீங்கள் ஒரு ஜாதியோ மதமோ இதையோ வைத்து பிரிக்கணும். தமிழ்நாட்டிலே அந்த மாதிரியான சூழ்நிலை தான் நடந்து வருகிறது. யாரும் அந்த மாதிரி மக்களை எல்லாம் வேற்றுமையை பார்க்காத ஒரு முறையிலே நாம் வளர்ந்து வருகிறோம். இந்த நேரத்திலே நீங்கள் இந்த மாதிரியான ஒரு ஆசிரியர்களிடையே நீங்கள் ஒரு இந்த மாதிரியான வேற்றுமையை உருவாக்கி இந்த சமூகத்திலே நீங்கள் ஒரு தவறான ஒரு செயலை நீங்கள் செய்ய வேண்டாம் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் கார்த்திக் மணியரன் அவர்கள் இந்த நேரத்திலே நான் நன்றியோடு நினைக்கிறேன். அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். ஏனென்றால் இந்த மாதிரியான ஒரு தவறான கருத்தியல் மாநாடுகளை எல்லாம் நாம் தவிர்க்க வேண்டும். ஆசிரியர்கள் வந்து ஒற்றுமைக்காக, இந்திய தேசத்தினுடைய ஒற்றுமைக்காக அவர்கள் செயல்பட வேண்டும். ஏனென்றால் இந்த திராவிட கருத்துக்கள் எல்லாம் நாட்டையே பிரிவுள்ளக்கூடிய ஒரு சித்தாந்தமாக அது இருக்கிறது. அதனால் இந்திய தேசியத்திற்காக நாம், உலக மனித குலத்திற்காக நாம் போராடுகிறவர்களாக, பாடுபடுகிறவர்களாக இந்த ஆசிரியர் சமுதாயம் வளர வேண்டுமே தவிர, தங்களையே சுருக்கி கொண்டு தங்களையே வேற்றுமைகளை உருவாக்கி கொண்டு செயல்படக்கூடிய ஒரு ஆசிரியர்களாக நாம் செயல்பட வேண்டாம் என்று நான் இந்த ஆசிரியர்களுக்கு நாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.